பல பேர் பல இடங்கள்ல பல விஷயங்கள் பிசிக்கலி பிராக்டிக்கலி திஸ் இஸ் நாட் பாசிபிள் திஸ் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னதை சில பேர் சில இடங்கள்ல கேட்காம அவங்களுக்குள்ள இருந்த வெறி தான் அவங்களை சாதனையாளர்களா மாத்திருக்கு. அப்படி ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் தான் மேரி கோம். சோ இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பல, ஆனா அதுல ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு சொல்றேன். ஒரு வாட்டி ஒரு பாக்ஸிங் டோர்னமெண்ட்காக மேரி கோம் ஒரு ஊருக்கு போறாங்க. சோ எப்படி வந்து கிரிக்கெட்ல அண்டர் 18 அண்டர் 19 கேட்டகரி இருக்கோ அது மாதிரி when it comes to boxing weight வச்சு ஒரு கேட்டகரி இருக்கும். சோ அப்படி மேரி கோம் கலந்துக்க வேண்டிய கேட்டகரியில அவங்க அந்த கேட்டகரிக்கு தேவைப்படுற அந்த த்ரெஷோல்டு வெயிட்டை விட ஷி வாஸ் ஃபியூ கேஜிஸ் மோர், அவங்க கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருந்தாங்க. சோ இவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 6 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அந்த 6 மணி நேரத்துக்குள்ள அவங்க அட்லீஸ்ட் 2 கிலோ அது குறைஞ்சு ஆகணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா கேட்டா எப்படிங்க ஒரு நாள்ல வெயிட் குறையவே பாசிபிள் கிடையாது, 6 மணி நேரத்துல எப்படி வெயிட் குறைக்க முடியும், அவ்வளவுதான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சாதாரண மனுஷங்களா இருந்தாங்கன்னா கிவ் அப் பண்ணிருப்பாங்க. ஆனா அமெரிக்கும் ஒரு சாதனையாளர். சோ அவங்க என்ன பண்றாங்க, ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்குல இருந்து ஒரு ஸ்கிப்பிங் ரோப் எடுத்து 1 மணி நேரத்துக்கு கண்டினியூஸா ஸ்கிப்பிங் போட ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கும். அந்த டைம்ல அவங்களோட ஃபெலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போய் ரிங்ல பெர்ஃபார்ம் பண்ணோம் சோ அதனால ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த போது கூட எலிஜிபிலிட்டிக்கு தன்னை தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கும் ஸ்கிப்பிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் யூ நோ வாட், ஷி லாஸ்ட் 2 kgs இன் ஜஸ்ட் 6 hours. பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த உடைச்சு பாசிபிள் தாங்க, என் மனசுக்குள்ள இருக்கிற நெருப்பு தீ எல்லாத்தையுமே பாசிபிள் ஆகும் அப்படின்னு அவங்க ரிங்குக்குள்ள இறங்குறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், மத்தவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்து மேரிக்கும் ஆல்ரெடி ஸ்கிப்பிங் போட்டு டயர்ட் ஆயிருப்பாங்க, ஆனா அங்கேயும் போய் ஜெயிக்கணும்ன்ற வெரி ஷி வந்த கோல்டு மெடல். நம்மளும் வாழ்க்கையில பல விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஓடுவோம், ஆனா அந்த பல விஷயங்கள் வந்து அப்சிக்கலா தடங்களா வரும். ஆனா அதுக்காக அதுல வந்து ஓஞ்சு விழுந்துடாம மேரிக்கோம் எப்படி கிவ் அப் பண்ணாம பிராக்டிகலி இம்பாசிபிள் நினைச்ச ஒரு விஷயத்த என் மனசுக்குள்ள எறிகிற நெருப்பு வெறி தீ எல்லாத்தையும் சேனலைஸ் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதுக்காக என்னுடைய டெஸ்டினியை நான் மாத்திப்பேன். ஐ வில் கிரியேட் மை ஓன் ரெக்கார்ட். பிராக்டிகலி இம்பாசிபிள்லாம் சும்மா தூக்கி போடுங்க, என் மனசு நான் சொல்றதை கேட்கும், என் உடம்பு நான் சொல்றதுக்கு கோஆபரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு சாதிச்சாங்க பாத்தீங்களா, அது சாதனை. Creating your own destiny. So, இன்னைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயம் நடக்காம இருக்கலாம், அப்ஸ்டக்கல்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பட் உங்களுக்குள்ள எரியற அந்த நெருப்பை என்னைக்கும் அணைய விட்டுறாதீங்க. அந்த நெருப்பு இஸ் கேபபிள் ஆஃப் பர்னிங் எனி இம்பாசிபிள் அப்ஸ்டக்கல். சோ இன்னைக்கும் அந்த நம்பிக்கையோட முன்னேறி போட்டுட்டே இருங்க. யூ வில் பிகம் அன் அச்சீவர் ஒன் டே லைக் மீ. கிவ் திஸ் a thought.